வணக்கம் நண்பா, இது மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல். டுடே என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தினமலர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வெளியாயிருக்கு. என்ன நியூஸ் அப்படின்னா, ஆசிரியர் பட்டய தேர்வை ரத்து செய்ய கோரிக்கை, அதாவது டிடிஎட் எக்ஸாம் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுச்சேரியில் ஆசிரியர் பட்டய தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வாசவி ஆசிரியர் பயிற்சி நிறுவனர் முதல்வர் சுஜாதா மேடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆசிரியர் பட்டய பயிற்சி முதல் மற்றும் இரண்டாம் ஆண்டு மாணவர்களுக்கு இம்மாதம் 24ஆம் தேதி முதல் தேர்வுகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு ஆசிரியர் பட்டய பயிற்சி மாணவர்கள் 48 நாள் பள்ளி பயிற்சிக்காக பள்ளிக்கு சென்றிருந்தனர். பயிற்சி முடிஞ்சு மார்ச் மாதம் கல்லூரி திரும்ப வேண்டிய சூழலில் கொரோனா ஊரடங்கால் மார்ச் மாதம் முதல் கல்லூரிகள் மூடப்பட்டது. இதனால் பயிற்சி மாணவர்களுடைய பாடங்கள் இன்னும் முடிவு பெறவில்லை. இந்நிலையில் ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுடைய தேர்வு எழுதுவதற்கு தயார் நிலையில் இல்லை. மேலும் முழு ஊரடங்கு காரணமாக மாணவர்கள் அவர்களின் சொந்த கிராமங்களுக்கு சென்றுள்ளனர். போக்குவரத்து வசதியும் இல்லை. கொரோனா பரவல் அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் மாணவர்கள் குழப்பத்தில் உள்ளன. தமிழக அரசு கொரோனா காரணமாக 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் கல்லூரி மாணவர்களுடைய தேர்வுகளை ரத்து செய்தது. அதேபோல் ஆசிரியர் பட்டய பயிற்சி மாணவர்கள் தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும். குறைந்தபட்சம் முதலாம் ஆண்டு தேர்வினையாவது மட்டுமாவது ரத்து செய்ய வேண்டும். இவ்வாறு வந்து அதில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புதுச்சேரியில் ஆசிரியர் பட்டய தேர்வுக்கு வந்து மாணவர்கள் யாரும் தயாராக இல்லை. இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் இன்னும் அவங்களுடைய அந்த பயிற்சி காலம், அதாவது ட்ரைனிங், அந்த பட்டய தேர்வுக்கான ட்ரைனிங்கை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. அவங்களுக்கு எப்படி எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி இல்லைன்னா டிடிஎட் ஃபஸ்ட் இயருக்காவது தேர்வுகளை வந்து கேன்சல் பண்ணோம். ஆல்ரெடி +2க்கும் 10th வந்து மார்க் கொடுத்துருந்தீங்கல்ல, அதை பேஸ் பண்ணி இவங்களுக்கும் கொடுங்க. இல்லைனா டிடிஎட் ஃபஸ்ட் இயருக்காவது எக்ஸாமினேஷன் வந்து கேன்சல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா புதுச்சேரியில் ஆசிரியர் பட்டய படிப்பு தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்காங்க. வாசவி ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் சுஜாதா மேடம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பாண்டிச்சேரி புதுச்சேரியில் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதியிலேருந்து டிடிஎட்க்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, பிஎட் பற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இன்னும் பேசலை. பிஎட் ஃபஸ்ட் இயருக்கு எக்ஸாம் இருக்குமா இல்லையாங்கிற எந்த ஒரு தகவலும் இன்னும் நமக்கு எதுவும் அஃபிஷியலாக வரல. இந்த பிஎட் ஃபஸ்ட் இயர் எக்ஸாம் வந்து கேன்சல் ஆகுமா இல்லை எக்ஸாமினேஷன் வந்து வைப்பாங்களான்னு தெரில, ஒரே கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன் டெய்லியும். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காத நீங்கள் பிஎட் ஃபஸ்ட் இயராக இருந்தால் உங்களுடைய கருத்துக்கள் என்ன, தேர்வுகள் வந்து வைக்கலாமா இல்லை தேர்வுகளை வந்து ரத்து செய்யலாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.